ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட 63க்கான புதிய அப்டேட்லாம் வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், விஜய் வந்து அட்லி கூட அடுத்த படம் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் வந்து ரெண்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த படங்களை ஹிட்டு கொடுக்குற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் ஹிட்டு கொடுக்கணும், இது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் கலெக்ஷன் எகிர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை அட்லிக்கு இருக்குது. ஸோ அடுத்த படத்தில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் வந்து தயாரிக்காங்க, மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபா இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்கதாக சொல்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ஆடிஷன் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அட்லியோட படத்தில் சமந்தா இருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து சமந்தா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நம்ம விஜய் கூட ஜோடி சேர்ந்தே ரொம்ப நாளாச்சு. ஸோ அதனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு போயிட்டாங்க நயன்தாரா. ஸோ இளைய தளபதி விஜய் கூட இவங்களும் சேர்ந்தாங்கன்னா ஸோ வேறு மாதிரி ஒரு மார்க்கெட் இது இந்த படத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அட்லி ஒருவரை வந்து நயன்தாராவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தோட கதை வந்து வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பயங்கர பரவலாக பேசப்பட்டிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ராட்சசன் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். விஜய் இதுவரை இந்த மாதிரி ஒரு கதையை கையில் எடுத்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை இளைய தளபதி விஜய்க்கு வேண்டி அட்லி ரெடி பண்ணி வச்சிருக்கதாகவும், ஸோ இந்த கதையில் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸராக இளைய தளபதி விஜய் வந்து நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையாகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து வேற லெவலில் இருக்கும். சும்மா வந்து மாஸ் படங்களில் சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தாலே விஜயோட படங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட ஓப்பனிங் இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு த்ரில்லிங்கான படத்தை விஜய் ஏற்றுக்கிட்டு நடிக்க தொடங்கிட்டாரு அப்படின்னா அவரோட மார்க்கெட் வந்து வேற லெவலில் போகுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ரீ ப்ரமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ படம் வந்து ஓகே மிக்சட் ரிவ்யூ வந்துக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேனரை கழிச்சு விஜய்க்கு மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மேலே கேரளாவில் ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. திருச்சூரில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தம் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வெளியில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை பார்த்த சில சமூக ஆர்வலர்கள், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து விஜய் மீதும் விஜய் ரசிகர்கள் மீதும் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவான விஜய் வந்து தம் அடிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இருக்கிற இளைஞர்கள்லாம் வழி நடத்த தவறிட்டார். ஸோ இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற சீனில் விஜய் நடிக்கக்கூடாது, அதை மாதிரி போஸ்டர்களை தெருவு எங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சர்க்கார் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ரிவ்யூ வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நாளில் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா 100 கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வசூல் பண்ணலை. ஸோ இது வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலிக்கே 70 கோடி தான் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்டு கொடுத்துருந்தோம், ஆனால் சர்க்கார் படத்தை வந்து 79 கோடி ரூபா கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் 79 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் விஜய் சர்க்காரால் விஜயோட சர்க்கார் படம் வந்து லாபம் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு கீழே கொஞ்சம் கம்மியானால் கூட இது கண்டிப்பாக நஷ்டமான படமாக தான் இருக்கும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இதை மாதிரி சர்க்காரை பற்றி விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, லாபங்கிறாங்க கொஞ்சம் ஒரு நஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட துல்லியமான என்ன விவரம், ஸோ எந்தெந்த இடத்துல எவ்வளோ கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டோட நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.